Hi guys, welcome to Everything Inside. நான் உங்கள் கிளைண்டன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ, இப்போ லாக்டவுன் பீரியட், இந்த லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ நம்ம வெஹிக்கிள்ஸை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். வண்டி சும்மாவே இருக்கக்கூடாது, அது காரோ பைக்கோ எதுவாக இருந்தாலும் சும்மாவே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது டேமேஜ் ஆகிடும். ஸோ அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ், ஒரு 5 டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் என்னுடைய ஃபேஸர் பைக் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட் திங் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டரியாக தான் இருக்கும். ஸோ பேட்டரியை ஃபஸ்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கன்னா, எல்லா பைக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் ஆஃப் த பைக்கில் தான் இருக்கும் பேட்டரி. அப்படி இல்லைன்னா சில பைக்ஸில் அண்டர் த சீட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம தெர்மல்ஸ், அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தெர்மல்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். மேக்ஸிமம் வீட்டில் இருக்கிற ஸ்டார் ஸ்பேனரே போதும், இல்லை நார்மல் ஸ்பேனர் இருந்தால் கூட ஸ்டார் ஸ்பேன் ரிமூவ் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் அது ரெண்டு போல்ட்டையும் கழட்டி எடுக்கணும், அவ்வளோதான். இதில் எர்த்தோ ஷாக்கோ அடிக்கிறதுக்கு எந்த வேலையும் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பேட்டரி ஹோல்டர் இருக்கும், அதை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஒன்ஸ் ஹோல்டர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பேட்டரி சைட்டை வெளியிடுங்க. உங்களுடைய பொசிஷன்ஸ், போல்ட் பொசிஷன்ஸ் பார்த்துங்க. சம்டைம்ஸ் வந்து பேட்டரியோட தெர்மல் பின்னாடி வச்சுருப்பாங்க, ஸோ ஒன்ஸை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட கேப்ஸ் ரிமூவ் பண்ணுங்கள். கேப்ஸ் ரிமூவ் பண்ணி வாட்டர், அதாவது டிஸ்டில் வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். டிஸ்டில் வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா டாப் அப் பண்ணிக்கங்க. அதை நம்மளே வீட்டில் பண்ணிக்கலாம். நம்ம டிஸ்டில் வாட்டர் யூஸ் பண்ணலாங்கிறத அப்கமிங் வீடியோவில் பாருங்கள். ஸோ இது டிஸ்டில் வாட்டர். நீங்கள் வந்து நார்மல் பெட்ரோல் உங்களுக்கு கிடைக்கும் இந்த டிஸ்டில் வாட்டர். ஸோ பேட்டரியை பொறுத்தவரையில் ரெண்டு டைப் ஆஃப் பேட்டரி இருக்குது. நார்மல் வந்து இந்தமாரி பேட்டரி ஒன்றும் விஆர்எல் பேட்டரின்னு சொல்லுவாங்க. விஆர்எல் பேட்டரி பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்ற தேவையில்லை, அதாவது டிஸ்டில் வாட்டர் ஊற்ற தேவை கிடையாது. அதில் அது வந்து நார்மலாகவே ட்ரை செல் பேட்டரி, இதெல்லாம் வெச்சல் பேட்டரி. ஸோ இதுக்கு வந்து நம்ம ரெகுலராக பார்த்திங்கன்னா டாப் அப் பண்ணணும். ஸோ இந்தமாரி டைமில், லாக்டவுன் பீரியடில் நீங்கள் இப்போ வண்டியை போய் எடுத்து வைக்கிறீங்கன்னா பேட்டரியை ஃபஸ்ட்டு சேஃப் கார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வாட்டர் இருக்குன்னு பாருங்கள். மேக்ஸிமம் வாட்டர் இருந்தால் பிரச்சனை இல்லை. நார்மல் டிஸ்டில் வாட்டரை போர் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயும். நாங்கள் ரேண்டமாக தான் இப்போ போர்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எக்ஸசாக தான் போர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக நான் நிறையவே போர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு அப்போ தாங்கிறதுக்காக. ஒன்ஸ் டிஸ்பிள் வாட்டர்லாம் டாப் அப் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேப்பை நார்மலாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணல போதும், அது லாக் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இந்தமாரி பேட்டரி நீங்கள் டாப் அப் பண்ணதுக்கப்புறம் ஒரு வெட் கிளாத்தை, ட்ரை கிளாத் வச்சு ஃபுல்லாக தொடச்சிடுங்க. தொடச்சதுக்கப்புறம் வீட்டில் நீங்கள் சேவ் பண்ண போகிறதுக்கு ஒரு உடன் பாக்ஸை தான் நீங்கள் வைக்கணும். உடன் பாக்ஸில் வச்சால் தான் பேட்டரியோட லைஃப் டிஸ்சார்ஜ் ஆகாது, இதெல்லாம் கண்டிப்பாக டிஸ்சார்ஜ் ஆகிடும். ஸோ இப்போ நான் பேட்டரியை ஒரு உடன் பாக்ஸில் வச்சு லாக் பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் நீங்கள் பண்ணுற என்ன ஆகுனா பேட்டரி லைஃப் டிஸ்சார்ஜ் ஆகாது. நெக்ஸ்ட் நீங்கள் எப்போ வண்டி எடுக்கலாம்னு நினைக்கிறீங்களோ அப்போ அந்த பேட்டரி எடுத்து நீங்கள் அகைன் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு வண்டி ஜஸ்ட் ஆன் பண்ணால் போதும். ஒரு 2 மந்த்ஸ் பீரியடுக்கு மேலேயே பேட்டரி வந்து இதுமாரி ஹோல்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் லோக்கல் மெக்கானிக் ஒரு பேட்டரி ஷாப்புக்கு போய்ட்டு ஒரு 8 hours சார்ஜ் பண்ணால் போதும். தண்ணி நீங்கள் டிஸ்பிள் ஓடுற மாதிரி ஊற்றிருக்கனால ஒரு பிரச்சனையும் ஆகாது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். 2 மந்த்ஸ் மேலே நீங்கள் உடன் பாக்கில் வச்சுருந்தீங்கன்னா ஃபார் சேஃப்டி தான் அதுவுமே. இல்லைனா நீங்கள் டேரக்ட் நீங்கள் பைக்லேயோ கார்லையோ கனெக்ட் பண்ணி கூட உடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் பேட்டரி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் கிக் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பைக்கில். செல்ஃப் ஸ்டார்ட் யூஸ் பண்ணாங்க, செல்ஃப் ஸ்டார்ட் இருக்கிற பைக்கில் செல்ஃப் ஸ்டார்ட் யூஸ் பண்ணுங்கள். செல்ஃப் அண்ட் கிக் இருக்கிற பைக்கில் கிக் ஸ்டார்ட் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது தான் எனக்கு நல்லது. ஸோ பேட்டரி ஹெல்த் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வண்டிஸ்லாம் பைக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்டர் ஸ்டாண்ட் அண்ட் சைட் ஸ்டாண்ட் ரெண்டுமே இருக்கும். ஸோ அவங்க வந்து மேக்ஸிமம் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சைட் ஸ்டாண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டு யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். சைட் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறக்கூடிய டைம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற பிரச்சனை இல்லை. பட் இதுமாதிரி லாக்டவுன் டைமில் வண்டியை கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ண வைக்க போகிறீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி 1 மாதம் 1.5 மாதம் இருக்கிறப்ப அதில் நிறைய டிஃபால்ட் பிரச்சனை இருக்குது. அதை என்ன பார்க்க போகிறோம். இப்போ சைட் ஸ்டாண்டில் இருக்குன்னு வச்சுக்கோமே, எப்படி பார்த்தாலும் டயர் வந்து ஃப்ரண்ட் ஹெண்ட் வந்து கீழே அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே கீழே அமைக்கிறதுனால இது ஒரு மேஜர் டிஃபால்ட் என்ன ஆகும்னா அந்த டயர் இந்த இடம் வண்டியோட வெயிட் தாங்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இது ரொம்ப வீக் ஆகும். டயர் வீக் ஆகிறதுனால இந்த ஏரியாவில் வந்து பல்ஜஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே நேரத்தில் ஈஸியாக பஞ்சிடும். அதேமாதிரி இப்போ ரீரிவில் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு வந்து சென்சன் கிடையாது. நான் பேடாக் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் பேடாக் வந்து இது ஹேண்ட்மேட் பேடாக்கு நானே டைமென்ஷன்ஸ் கொடுத்து ரெடி பண்ணது. ஸோ இதை பற்றி நம்ம சொல்கிறேன். ஸோ இப்போ ரியர் வீல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஏரில் இருக்குது. ஸோ எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் ரியரில் இருக்கிறது வந்து இந்த டயருக்கு பிரச்சனை வராது. ஸோ இப்போ சென்டர் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணாலும் இதே பிரச்சனை வரும். சென்டர் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணாலும் ஒரு வீல் கண்டிப்பாக கீழே தான் இருக்க போதுன்னு கேட்பீங்க. இதுக்கு ஆல்டர்னேட் என்ன பண்ணலான்னா மேலே ஒரு வெயிட் ஏதாவது நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பேக் வீல் கீழே இறங்கிடும். இப்போ பகலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகலில் ஃப்ரண்ட் வீல் அமைக்கிற மாதிரி இருக்கும். நான் ராத்திரி டைமில் நீங்கள் மேலே ஒரு வெயிட் வண்டி மேலே வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக் வீல் கீழே இறங்கிடும். ஒன்ஸ் பேக் வீல் கீழே இறங்கிடுச்சுன்னா ஃப்ரண்ட் வீல் ஏரில் வந்துடும். ஸோ ஆல்டர்னேட்டிவாக பண்ணுறப்ப இது ஒரு பெரிய பாசிட்டிவ். ஸோ இது அதே நேரத்தில் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் டயரை மாற்றி வைக்கலாம். அண்ட் ஆல்டர்னேட்டிவ் மாற்றி வைக்கிறப்பையும் இப்போது வந்து ரியர் வீல் வந்து இந்த ஏரியா உங்களுக்கு வந்து கீழே பட்டிருக்குன்னா
காலையில் நீங்கள் அடுத்த நான் திரும்பி அடுத்த ஷிஃப்ட் நீங்கள் மாற்றுறப்ப ரொட்டேட் பண்ணிக்கிறது நல்லது. ரொட்டேட் பண்ணிட்டு வைக்கிறப்ப ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ சென்டர் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறது எனக்கு பெட்ரு. முக்கியமாக லாக்டவுன் பீரியடில் சென்டராக தான் நல்லது. அந்த சென்டர் ஸ்டாண்ட் இது மட்டும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ இன்ஜினை பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ஜின் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ உங்கள் ஆயில் சம்பில் ஆயில் எல்லாமே நேராக லெவல்டாக இருக்கும். ஆனால் இதுவே சைடு பண்ணிங்கன்னா ஆயிலெலாம் சைடாக ஒன் சைடாக வந்துருக்கும். ஸோ அதுவும் மேஜர் இஷ்யூ. ஸோ என்னை பொறுத்தவரையில் என்றைக்கும் நீங்கள் சென்டர் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறது பெட்டர், சைடு ஸ்டாண்டை தவிர்க்கிறது நல்லது. முக்கியமாக லாக்டவுன் பீரியடில் ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூவல். ஒரு வண்டியில் நிப்பாட்டுறப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபுல் ட்ரைவ் பண்ணி பாஸ்ட்டு போவாங்க. ட்ரைவ் பண்ணுறது ஒரு விதத்தில் நல்லது தான், பட் இன்னொரு விதத்தில் கெட்டதும் இருக்குது. அதில் நீங்கள் ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் நீங்கள் நிற்க வைக்க போகிறீங்க, கம்ப்ளீட்டாக நின்றுட்டு நீங்கள் ஃபாரின்லாம் போகிறீங்க இல்லை வெளி டூர் போகிறீங்கன்னா நீங்கள் ட்ரைவ் பண்ணி வச்சுட்டு போகிறது நல்லது. ஆனால் ஃபியூல் இன்ஜின் பைக்கை ட்ரைவ் பண்ணக்கூடாது. அது ஏன் நான் இப்போ சொல்கிறேன், அதேமாதிரி இப்போ நம்ம லாக்டவுன் இருக்கிறப்ப வண்டியை வீக்லி ஒன்ஸ் ஆன் பண்ணி வைக்கணும். ஸோ அப்படி பார்க்குறப்ப பெட்ரோல் ரொம்ப முக்கியம், பெட்ரோல் இருக்கணும் டேங்க்கில். கார்பரேட்டர் பைக்காக இருந்துச்சுன்னா மினிமம் வந்து ஒரு 1.5 லிட்டராவது எக்ஸ்ட்ரா வச்சுங்க, ரிசர்வ் இல்லாமல் ஒரு 1.5 லிட்டராவது எக்ஸ்ட்ரா மேலே வச்சுக்கோங்க. ஃபியூல் இன்ஜெக்டரை பொறுத்தவரையில் மினிமம் பம்ப்பு, உங்கள் ஃபியூல் பம்ப் வந்து முழுகி இருக்கணும் பெட்ரோலில். அதுக்காக தான் வந்து ஃபியூல் பம்ப் வந்து பைக் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 லிட்டர்ஸ் மினிமமாக இருக்கணும், ரிசர்வ் இல்லாமல் கணக்கு சொல்லுவாங்க, ரிசர்வே காட்ட மாட்டாங்கன்னு சொல்ல போனால் ஃபியூல் இன்ஜெக்டர் பைக்ஸில். அது ரீசன் இதுதான். ஆனால் ஆக்சுவலாக 1 லிட்டர் இருந்தால் போதும். 3 லிட்டர்ஸ் ஏன் சொல்கிறாங்கன்னா நம்ம மக்கள் வந்து கேட்க மாட்டாங்க, ஆப்வியஸாக 1 லிட்டர் இருந்தால் போதுங்கிறாங்களே, நம்ம 1 லிட்டர் யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்ன பெட்டர் பண்ணலான்னா ஒரு மினிமம் 3 லிட்டர்ஸ் உள்ளர வச்சுட்டு அது இல்லாமல் ஒரு 1 or 2 லிட்டர்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா வைக்கணும். அதாவது ஒரு 5 லிட்டர்ஸ் டோட்டலாக நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்கள் ஃபியூல் இன்ஜெக்டர் பைக்கிற்கு வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். அண்ட் வீக்லி ஒன்ஸும் நீங்கள் ஆன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ தட்ஸ் அ மெயின் திங். ஸோ ஃபியூல் பொறுத்தவரையில் என்றைக்குமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் கார்பரேட் பைக்காக இருந்துச்சுன்னா உங்கள் ஃபியூல் சிஸ்டம் ஆஃப் பண்ணி வைங்க, அப்போ லீக்கேஜ்லேருந்து அது தவிர்க்கும் நார்மலாக ஹைட்ல இருக்கிறப்ப. 4th பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா டயர்ஸ். டயர்ஸை பற்றி முன்னாடி சொல்லியிருப்பேன் ஸ்டாண்ட் செக்ஷனில் பேசுகிறப்ப, பட் இப்போ டயர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் டயர் வந்து எக்ஸ்ட்ராவாக காற்று பிடிச்சி வைப்போம், லாக்டவுன்ஸ் மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபிட் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா இன்ஃபிட் பண்ணுறது என்ன பிரச்சனை ஆகும்னா, நார்மல் இன்ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், சென்டர் பார்ட் ஆஃப் த டயர் வந்து அதிகமாக தேய ஆரம்பிக்கும். அதிகமாக காற்று பிடிச்சிங்கன்னா சென்டர் பார்ட்டில் தான் அதிகமாக தேய ஆரம்பிக்கும். சரி, இப்போ கம்மியாக காற்று பிடிக்கலாம் அப்படின்னு பிடிச்சிங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய 2 பேட்டர்ன்ஸ் தேய ஆரம்பிச்சிடும், சென்டர் உள்வாங்கிடும், சென்டர் டயர் உள்வாங்கிடும், சைடில் இருக்கிறது அதிகமாக தேய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கரெக்டான இன்ஃப்ளேஷன் பிடிச்சா மட்டும்தான் டயர்ஸ் வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து லாங் லைஃப் பீரியட் கிடைக்கும். இப்போ லாக்டவுன் பீரியடில் நிறைய பேர் எக்ஸ்ட்ரா ஏர் பிடிச்சி வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த டயர் செக்ஷன் ஐ மீன் ஸ்டாண்ட் செக்ஷனை சொன்ன மாதிரியே சென்டர் பார்ட் அதிகமாக உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதான் என்ன பண்ணலாம்னா, கரெக்டாக இன்ஃபெக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக காற்று இறங்கும், அதை பற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை. நேராக நீங்கள் வண்டி நீங்கள் எப்போ எடுக்கிறீங்களோ அப்போ நீங்கள் இந்த பெட்ரோல் பங்கில் போயிட்டு ஸ்லோவாக ஓட்டிட்டு போங்க பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்குக்கு. அங்கே போய்ட்டு நீங்கள் இன்ஃபெக்ட் பண்ணிங்கன்னா காற்று கரெக்டாக இருக்கும். உங்கள் மேனுஃபேக்சர் ரெக்கமெண்ட் பண்ணுற கரெக்டான பிஎஸ்ஐ எவ்வளவோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பக்காவாக உங்கள் டயர் லாங் லைஃபும் வருங்க. 5th பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா ஐடில். இது நீங்கள் லாக்டவுன் பீரியட் இல்லை, எப்பொழுதுமே ஒரு வண்டி நீங்கள் மார்னிங் ஸ்டார்ட் ஒரு லாங் பீரியட் நிப்பட்டிங்க அப்படின்னா உங்கள் ஐடியில் உங்கள் வண்டி வந்து ரன் ஆகணும். அதாவது வண்டி ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆக்சிலேட்டரோ கிளச்சோ பிடிக்கக்கூடாது, வண்டி ஐடியில் ஒரு 1 மினிட் ரன் ஆகுறது நல்லது. ஏன்னா அப்போ தான் வந்து ஆயில் சம்பிலிருந்து ஆயில் வந்து இன்ஜினோட ஹெட் வரைக்கும் போயிட்டு ஓவரால் டூப்ளிகேட் பண்ணும், அப்போ இன்ஜின் லைஃப் அதிகமாகும். இப்போ இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆன் பண்ண வேகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே இன்ஸ்டா ஃபஸ்ட் கியரை போட்டு ஒன்றோட ரேஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறது. ஸோ இது என்றைக்குமே அந்த இன்ஜின் கூட டேமேஜ் தான். ஒரு 1 மினிட் இன்ஜின் ரன் ஆகி இந்த இன்ஜின் ஆயில் லைட்டாக ஹீட்டப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் கிடைக்கும் இன்ஜின் ஆயில் பொறுத்தவரையில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்டர் பேக்கில் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ இந்த ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1500 இருக்கணும். இப்போ லைட்டாக ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டு இருக்கு, இது உங்களுக்கு சின்ன ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக வச்சுக்கலாம். இந்த ஃப்ளக்சுவேஷன் ஆகக்கூடாது. கரெக்டாக 1500 வந்து எப்போ நிற்கிதோ நீங்கள் அப்போ தான் வந்து கரெக்டான பாயிண்ட் நடத்தும். கொஞ்சம் ஒரு 1 மினிட் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அது செட்டில் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். சன்லைட், 6th பாயிண்ட் சன்லைட். சன்லைட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க ஒரு வண்டிக்கு. யூவி வந்து ரேஸ் வந்து வண்டி ஈஸியாக டேமேஜ் பண்ணும். அது வண்டியோட எல்லாமே டேமேஜ் பண்ணும். நிறைய பேர் நம்ம பண்ணால் கவர் போட்டுருவாங்க வண்டிக்கு, நான் தான் சன்லைட்டில் பண்ணாமல் கவர் போட்டானே அப்படின்னு கவர் போடுவாங்க. கவர் போடுறனால மட்டும் வந்து வண்டி வந்து பர்ஃபெக்ஷனாக இருக்க முடியாது. ஏன்னா கவர் போட்டாலும் அது லைக் ஒரு பேப்பர் மெட்டீரியல் தான், ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் அது எல்லாமே. ஸோ டயர்ஸில் வந்து ஹீட் படுறப்ப என்ன ஆகும்னா, டயர்ஸ் ஃபஸ்ட்டு டேரெக்டாக சன்லைட் பண்ணிட்டு இருக்கிறப்ப கிராக்ஸ் வர ஆரம்பிக்கும், தென் பல்ஜ் ஆகும், தென் டயர் யூஸ் பண்ண முடியாது, ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி போயிடும். ஸோ ரொம்ப இஷ்யூ டயர்ஸில் ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் ஆப்வியஸாக பெட்ரோல் எவாப்ரேட் ஆகிட்டுருக்கும். ஸோ அது மெயின் ரீசன். இப்போ அப்டேட் வண்டிஸ் பார்த்தீங்கன்னா இவேப் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது எவாப்ரேட் பெட்ரோல் ஆகக்கூடதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நார்மல் வண்டி கம்பேர் பண்ணுறப்ப இவேப் இருக்கிற சிஸ்டம் உள்ள வண்டி வந்து எவாப்ரேஷன் வந்து பெட்ரோல் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் தோ நீங்கள் டேரக்டாக சண்டே நிப்பாட்டுறப்ப டயர்ஸில் ஆரம்பித்து உங்கள் பெயிண்டிங்கில் ஆரம்பித்து எல்லாமே சீக்கிரமாக ஃபேட் அவுட் ஆகிடும். ஸோ ரெண்டாவது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், ஒரு நல்ல ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் இருக்கக்கூடிய ஒரு இடமா நீங்கள் நிப்பாட்டணும். அதாவது நிழல் இருக்கக்கூடிய இடத்துல நிப்பாட்டுறது தான் உங்களுக்கு என்றைக்குமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். சன்லைட் ரொம்ப ரொம்ப ஹார்ம்ஃபுல், நமக்கு மட்டும் இல்லைங்க அது வண்டிக்குமே ஒரு ஹார்ம்ஃபுல்.
மினிமமாக ஒரு 10 days ஒன்ஸ் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அது உங்கள் பைக்கை வந்து ஆன் பண்ணி பைக்கோ காரோ அதை நீங்கள் ஆன் பண்ணி ஒரு 5 to 10 minutes அதில் ரன் பண்ணுங்கள். அது ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் அட்லீஸ்ட் 10 days ஒன்ஸ் ஆகுது உங்கள் வண்டி க்ளீன் பண்ணுங்கள். வாட்டர் வாஷ் பண்ண அவசியம் இல்லை, நார்மலாக ஒரு கிளாத் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். அண்டு ஒரு நல்ல வீடியோ பண்ணலான்னு பார்த்தோம், ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸாக பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ அதுதான் கொடுத்துருக்கோம் நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஆட்டோமொபைல் டெக்னீஷியன் ஒரு மெக்கானிக்கோ தேவையில்லை. நான் இப்போ சொன்ன டிப்ஸ்னால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ், எல்லாமே மெக்கானிக் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பண்ணோம். அண்ட் இன்னும் பெட்டராக இன்னும் இந்த டிப்ஸாக பண்ணலாம் நினைக்கிறீங்களா, கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் சொல்லலாம்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு, இல்லை டெக்னிக்கலாகவோ இல்லை ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே எங்கள் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதில் எங்கள் பிங்க் பண்ணி அதில் கேட்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அதில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். அண்ட் அவ்வளோதான் சின்ன வீடியோக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவில் சீக்கிரமாக உங்களை வந்து பார்க்கலாம். அன்டில் தென், சைனிங் ஆஃப், கிளின்டன், பாய்.